முன்னாள் அமைச்சர் அதாவது தற்போதைய அமைச்சராக இருக்கக்கூடிய பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட்ட நிலையில் தோல்வியை தழுவி இருக்கிறார். உண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். ஏற்கனவே இறங்குமுகத்தில் இருந்த அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தற்போது ஏற்கனவே வாக்குகள் என்பது அந்த அதிக வித்தியாசம் என்பது இல்லாவிட்டாலும் கூட தொடர்ந்து இறங்குமுகத்திலேயே இருந்து வந்த சூழலில் ராஜேந்திர பாலாஜி தோல்வியை தழுவி இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ராஜபாளையம் தொகுதியை பொறுத்தளவுக்கு அங்கு போட்டிட்டு இருக்கக்கூடிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தோல்வி அடைந்திருக்கிறார் என்பது அண்மை செய்தியாக இருக்கிறது. பல்வேறு அமைச்சர்களும் அதாவது அதிமுக அமைச்சர்களும் பின்தங்கி இருக்கக்கூடிய சூழலில் ராஜேந்திர பாலாஜியும் தொடர்ந்து பின்தங்கியிருந்தார். தற்போது அவர் தோல்வி அடைந்திருக்கக்கூடிய அந்த செய்தியானது வெளிவந்திருக்கிறது. 3700 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளரிடம் ராஜேந்திர பாலாஜி தோல்வியடைந்திருக்கிறார். ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிருக்கக்கூடிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தொடர்ந்து பின்தங்கி வந்த சூழலில் தற்போது தோல்வியடைந்திருக்கக்கூடிய அந்த செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 3700 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளரிடம் ராஜேந்திர பாலாஜி தோல்வியை தழுவியிருக்கக்கூடிய அந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு அமைச்சர்களுமே கூட தொடர்ந்து பின்னிலை வைத்த நிலையில் பொள்ளாச்சி ஜெயராமன் போன்றோர் கூட பின்னிலை வைத்த நிலையில் தற்போது அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்றாலும் கூட அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தோல்வியை தழுவியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.